ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் தாங்க. சூப்பர் சிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக அருமையாக தொடங்கியிருக்காங்க. ஆமாம், இங்கே குட்டி குட்டி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக பாடுறதுக்காக சித்ரா அம்மா நடுவராக போட்டிருக்காங்க. மனோஸ் பார்த்தீங்கன்னா நடுவராக வந்திருக்காரு. கிருப்பியாக பார்த்தீங்கன்னா டிஎம்என் சார் பார்த்தீங்கன்னா புதுசாக நடுவராக வந்திருக்காருங்க. தொகுத்து வளர்ந்துருக்காங்க நம்ம பிரியங்கா மற்றும் மாக்கப்பா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென்னுக்காக வந்திருக்காங்க. பத்து சீசன் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக தொடர்ந்ததுக்கு அப்புறம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு அப்படின்னு சொல்லப்பட ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு பாடுறதுக்காக வந்திருக்கான். யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்திலேருந்து கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆமாங்க, குறுக்கு கிரெட்டி அப்படின்ற கிராமத்துலேருந்து வந்திருக்காரு அந்த பையன். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலுமே பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சாதியிலேருந்து வந்திருக்கிறதா அப்படின்னு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோமோலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உப்பு தண்ணிக்கு கஷ்டப்பட்டு பஸ் இல்லாத ஊர்லேருந்து நல்ல பேர் வாங்கணும், அந்த ஊருக்காக பெருமை சேர்க்கணும் அப்படின்றக்காக விஷ்ணு வந்திருக்காருங்க. என்ன பாடல் பாடினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர் நினைச்சு பாடல் அப்படின்ற பாடலில் சூப்பர் வேறு லெவலில் வெறித்தனமாக படிந்தார் விஷ்ணு. பாடல் கேட்டு பார்த்தீங்கன்னா டி மேன்ஸ் அண்ட் கமர்த்து சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஊருக்காக நீ பெருமை கண்டிப்பாக சேர்க்க போகிற தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி டி மேன்ஸ் சார் கருத்துக்கள் சொல்லியிருந்தார். கமெண்ட்ஸாக சித்ராமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அடுத்தளத்துலேருந்து ஒரு பையன் சூப்பர் சிங்கருக்கு மேலே வந்திருக்கிறது பார்க்கும்பொழுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்காக நீ ரொம்ப பெருமை சேர்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவிக்காமல் உனக்காக நான் இருக்கேன் அப்படி மாதிரி சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க நம்ம சித்ராமா. மனோசர் பார்த்தீங்கன்னா தன் பங்குக்கு கோல்டன் ஷவர் அப்படின்னு சொல்ல பல தங்கமலையை பரிசாக கொடுத்துருந்தாருங்க விஷ்ணுக்கு. இதை பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப கிராமத்துலேருந்து பிறந்த பையன் சூப்பர் சிங்கர் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து கஷ்டப்பட்டு வந்து பாடியிருக்காரு. யாருக்குமா விஷ்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, சித்ராமா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சித்ராமா பிடிச்சவங்க சித்ராமானும் விஷ்ணு பிடிச்சவங்க விஷ்ணு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ரொம்பவே அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.